இந்த வீடியோவை வழங்குவோர் போஃப்டா ஃபிலிம் இன்ஸ்டியூட்ல அண்ட் ஃப்ரம் த மாஸ்டர்ஸ். பிசுபிசுப்பில்லாத சன்லைன் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன், 100% கேரண்டீட். துணிவுக்கு வந்து கண்டிப்பாக கம்மியான ஸ்க்ரீன் தான் கிடைக்கும், யாருமே ஷோவில் மாற்ற முடியாது. எப்படி வந்து தில்ராஜ் சார் இதை கமெண்ட் பண்ணாருன்னு எனக்கு புரியல. இப்போ எந்த பிரச்சனை வந்தாலும் அது லலித் சாருக்கு தான். உதய சாருக்கே ஃபோன் பண்ணி தேவையில்லாமல் உங்கள் பேர் இழுத்துருக்கு, நீங்கள் உங்கள் எந்த இதுவும் கிடையாது. உதயநிதி சார் இப்போ தான் வந்து மினிஸ்டராக இருக்கார், அவரை சினிமாக்குள்ளே திருப்பி இழுத்து இந்த மாதிரி ஒரு ஃபேன் வார் மத்தியில் உதயநிதி சாரை வந்து ஒரு நெகட்டிவாக ப்ரொஜெக்ட் பண்ணுறது, இப்படி பேசினா தான் மிகப்பெரிய லெவலில் பப்ளிசிட்டி ஆகும், இல்லை விஷயம் தெரியாமல் இப்போ சொல்லிட்டாரா, இங்கே யார் நம்பர் ஒன் நம்பர் டூன்றதுக்கான டிஸ்கஷனே கிடையாது. ஆந்திரா தெலுங்கானா பொறுத்தவரையும் டெஃபினட்டாக தில்ராஜ் சாரோட இன்ஃப்ளூயன்ஸ் பயங்கரமாக இருக்கும். ஓகே, ஏன்னா அவர் கண்ட்ரோல்லே கிட்டத்தட்ட 450 ஸ்க்ரீன் இருக்குது, டிஸ்ட்ரிபியூட்டர் இவங்க நடுவில் மாட்டி முடிக்க போகிறது. ஸோ ரெவன்யூ வைஸ் பார்த்தீங்கன்னா வாரிசுக்கு வந்து மிகப்பெரிய எட்ஜ் வந்து தெலுங்கில் இருக்குது. வேர்ல்டு வைட் இந்த ரெண்டு படங்களுமே 5 மணிக்கு வெளியாகும். எப்படி வந்து தில்ராஜ் சார் இதை கமெண்ட் பண்ணாருன்னு எனக்கு புரியல. என்ன காரணம்னா அவர் படத்தை வந்து லலித் சாருக்கு வித்தாச்சு. இப்போ எந்த பிரச்சனை வந்தாலும் அது லலித் சாருக்கு தான், ஏன்னா அவர் மினிமம் கேரண்டி அதாவது எம்ஜி முறையில் தான் இந்த படத்தை வாங்கியிருக்காரு. அப்படி இருக்கும்போது லலித் இது வந்து எப்படி வந்து தில்ராஜ் சாரை பாதிக்க போகுது? மல்டிப்ளெக்ஸை பொறுத்த ரெண்டு பேருக்கும் கொடுக்க போகிறாங்க, அது எந்த மாற்றமும் கிடையாது. சிங்கிள் ஸ்க்ரீன் ஒரு 600 சிங்கிள் ஸ்க்ரீனில் தான் டிவைட் ஆக போகுது. அப்படி இருக்கும்போது மினிமமாக ரெண்டு படத்துக்குமே 600 ஸ்க்ரீன் தான் வரப்போகுது. அப்படி இருக்கும்போது இந்த படத்துக்கு கிடைக்க போகிறதில்ல, என் படத்துக்கு கம்மியாக கிடைக்குது அப்படின்ற அந்த கமெண்ட் வரதுக்கு அவசியமே இல்லை, அதை வந்து பேசணும்னு அவசியம் இல்லை என்ன பொறுத்த வரைக்கும். அடுத்ததாக இங்கே யார் நம்பர் ஒன் நம்பர் டூன்றதுக்கான இந்த டிஸ்கஷனே கிடையாது. அதாவது எப்படின்னா தமிழ்நாடு திரையரங்கை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமே மிகப்பெரிய லெவலில் மார்க்கெட் இருக்குது. விஜய் சாருக்கும் இருக்குது, அஜித் சாருக்கும் இருக்குது. ஓவராலாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கேரளா, கர்நாடகா, ஆந்திரப்பிரதேஷ், தெலுங்கானா ப்ளஸ் ஓவர்சீஸ் இப்படியெல்லாம் போகும்போது ஒருத்தருடைய மார்க்கெட் வந்து ஹையாக இருக்கலாம். இப்போ விஜய் சாரோட மார்க்கெட் அங்கெல்லாம் வந்து கேரளா கர்நாடகாவில் மிக பெருசாக இருக்குது, தெலுங்கில் பெருசாக இருக்குது. இதனால் ஓவராலாக அவருக்கான ஒரு மார்க்கெட்டும் அவருக்கான பிஸ்னஸும் அதிகமாக இருக்குது. தமிழ்நாடு ஓவரால் டிஸ்ட்ரிபியூஷன் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே மிகப்பெரிய லெவலில் தான் இருக்காங்க. அதனால் அவர் தான் நம்பர் ஒன், இவர் தான் நம்பர் டூன்னு சொல்லி இந்த அன்னசரி கான்ட்ரவர்சி என்ன பொறுத்தவரைக்கும் தேவையில்லை. உதய் சாருக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. உதய் சார்கிட்ட வந்து அவர் உதய் சார் இதுக்கான மீட்டிங்கும் வைக்க மாட்டார். அவர் என்ன லலித் சார்கிட்ட தான் பேசுவார். ஓகே, இப்போ அவர் என்ன பண்ணுவார், இன்னும் லலித் இதுக்கு நான் வந்து லலித் கிட்ட சார்கிட்ட கால் பண்ணி கேட்டப்போ லலித் சார்கிட்ட வந்து லலித் சார் உடனே வந்து உதய் சாருக்கே ஃபோன் பண்ணி கிளாரிஃபை பண்ணியிருக்காரு, சார் அது தேவையில்லாமல் உங்கள் பேர் இழுத்துருக்கு, நீங்கள் உங்கள் எந்த இதுவும் கிடையாது, நம்ம எனிவே 5 டேட்டில் நீங்கள் தான் ரிலீஸ் பண்ண போகிறீங்க, பார்த்துக்கலாம் சார். உடனே அவர் என்ன சொல்லியிருக்கார், நெக்ஸ்ட் வீக் எல்லாரும் நீங்கள் வந்து ரெட் ஜெயின் டீமோட உட்காந்து, ஏன்னா ரெட் ஜெயின் டீம்ன்றது தப்ப பார்த்தீங்கன்னா செண்பகமூர்த்தி சார் தான் அதை வந்து ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்துக்கிறார், அவரும் ராஜா சார் பார்த்துக்கிறாங்க. அதனால் வந்த பிறகு அவங்க ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. இப்போ தேவையில்லாமல் இந்த கான்ட்ரவர்சிலாம் வரவானா அப்படின்றது தான் எல்லாருடைய பாயிண்ட்டும் இண்டஸ்ட்ரியில். அஜித் சாரோட ரசிகர்கள் மதியில் ஒரு சின்ன ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. என்ன காரணம்னா அவர் சொன்னது விஜய் தான் இங்கே நம்பர் ஒன், அதனால் அவரோட படத்துக்கு தான் நிறைய கொடுக்கணும், இதனால் அஜித் அவர்களோட படத்துக்கு அதிகமாக கொடுக்குறாங்க. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை இது என்ன பொறுத்தவரைக்கும் வந்து ஒரு தேவையில்லாத கான்ட்ரவர்சி. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த படம் முதல்ல ரெண்டு படம் வரா மாதிரி யாரும் சொல்லலை. ஒரு மாதமாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கன்ஃபர்மேஷன் வந்துடுச்சு, அதாவது ரெண்டு படமும் வந்து பொங்கலுக்கு January 12 தான் வருது அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போது துணிவை பொறுத்தவரை வந்து ரெட் ஜெயின் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் வந்து வாரிசு யார் ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டு இருந்தது. அப்புறம் லலித் அவர்கள் அந்த படத்தை வாங்கியிருந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. இப்போ லலித் அவர்கள் எப்படி ரிலீஸ் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபேக்ட் நேற்று இது இந்த கான்ட்ரவர்சி வந்தவொடனே லலித் சார்கிட்ட நான் ஃபோன் பண்ணி கேட்டேன். லலித் சார் ஒப்பனாக என்ன சொன்னார்னா 60-65% ரெவன்யூ எங்கே வருதோ அந்த டெரிட்டரி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரெட் ஜெயின் தான் ரெண்டு படத்தையும் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இப்போ அவங்கள பொறுத்தவரைக்கும் வந்து ரெண்டு படமும் ஈக்குவல் தான். அதனால் அவங்களுக்கு வந்து ஒரு படத்தை ப்ரையாரிட்டி கொடுக்கணும், ஒரு படத்தை கம்மியாக கொடுக்கணுன்ற அவசியமே இல்லை. ஏன்னா இது அவங்க படம், இது வந்து லலித் சார் படம் அப்படின்னு எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் பிஸ்னஸ். எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் பிஸ்னஸ். அவங்களுக்கு எவ்வளோ ஒரு படம் கலெக்ட் பண்ணி கொடுக்குதோ அவ்வளோ பர்சன்டேஜ், ஒரு 10% கமிஷன்னா அந்த 10% கிடைக்க போகுது. அது வாரிசில் வந்தாலும் சரி, துணியில் வந்தாலும் சரி, ரெட் ஜெயினை பொறுத்தவரைக்கும் ஈக்குவல் அமௌண்ட் தான். இப்போ மீதி 35-40% ரெவன்யூ கொடுக்குற ஒரு டெரிட்டரி திருநெல்வேலி, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மதுரை, திருச்சி அண்ட் சேலம். ஓகே, இந்த 4 டெரிட்டரி தான் இந்த பிரச்சனைலாம் போயிட்டு இருக்கு. இந்த 4 டெரிட்டரி லலித் சார் வந்து அவங்களுடைய டிஸ்ட்ரிபியூட்டர், அதாவது மாஸ்டர் படம் பண்ண டிஸ்ட்ரிபியூட்டருக்கு படத்தை வித்திருக்காரு. ரெட் ஜெயின் அவங்க டீம் மூலமா ரிலீஸ் பண்றாங்க. இப்போ ஒரு சின்ன காம்படிஷன் போகும்ல, ரெட் ஜெயின் டீம் அந்த ஊர்ல, இப்போ திருச்சி அண்ட் கோயம்புத்தூர், திருச்சி அண்ட் மதுரையில் ரிலீஸ் பண்ற டிஸ்ட்ரிபியூட்டர் அவர் நிறைய ஸ்கிரீன் போடணும்னு ஆசைப்படுவார். இப்போ வந்து வாரிசு படத்தை வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர் அவர் என்ன பண்ணுவார், அவரும் பவர்ஃபுல்லான ஆள் தான். இப்போ வந்து வாரிசு படத்தை யாரெல்லாம் வாங்கியிருக்காங்களோ, டிகே, மதுரை அண்ட் திருச்சி, அவங்களும் ஒரு பவர்ஃபுல்லான ஆளுங்க. அவங்க என்ன பண்றாங்க, இதை எக்ஸ்ட்ரா நம்ம ஸ்கிரீன் போடணும் அப்படின்னு ஒரு காம்படிஷன். இது வந்து பணத்தை கொடுத்து வாங்கின அந்த டிஸ்ட்ரிபியூட்டர், வாரிசு பட டிஸ்ட்ரிபியூட்டர் அவர் வந்து மேக்ஸிமம் போடணும்னு ஆசைப்படுவார். இப்போ வந்து இங்கே ரெட் ஜெயின் டீம் என்ன இருக்கும், நம்ம இவ்வளோ கண்ட்ரோல் வச்சுருக்கோம், இவ்வளோ படங்களை நம்ம ரிலீஸ் பண்ணிட்டு வரோம், நம்ம நிறைய ஸ்க்ரீன் ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னு ஒரு 4 டெரிட்டரியில் தான் இந்த மாதிரிலாம் ஒரு நம்பர் ஆஃப் ஸ்க்ரீன்ஸ் யாருக்கு அதிகமாக கிடைக்க போகுது, கம்மியாக கிடைக்க போகுதுன்ற ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கே தவிர மீதி 65% எந்த பிரச்சனையுமே இல்லை. கண்டிப்பாக அவர் சைட்ல இருந்து நிறைய, இப்போ நீங்கள் எக்ஸாக்டாக சொன்ன மாதிரி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்களா சார், கொஞ்சம் தேவையில்லாத ஒரு வார்த்தைகள் நீங்கள் விட்டுட்டீங்களோன்ற மாதிரி ஒரு விஷயம் இப்போ அவர் ஃபீல் பண்ணியிருப்பாரா?
என்ன தெரியல, அதாவது இவருக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் அவருக்கு கம்மியாக கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாலே அன்னசரி ஃபேன்ஸ் அவரை க்ரியேட் பண்ணோம். விஜய் சார் அஜித் சார் மத்தியிலே கிளாஷ் கிடையாது, அவங்கள பொறுத்தவரையும் வரட்டுமே ரெண்டு படம் வரட்டும், நம்ம படத்தை வந்து ஆடியன்ஸ் பார்த்து ரசிக்கட்டமே அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. தவிர மோதி பார்ப்போம், நம்ம ஜெயிச்சிருவோம் மோதி அப்படின்லாம் அவங்க சொல்லலை. அவங்க யாரும் அந்த மாதிரி ஒரு காம்படிஷனில் வரல. அவங்க வர்றது என்னென்னா ஹெல்த்தியான விஷயம் தானே, ரெண்டு படமும் வந்து வரட்டும் ரெண்டு, ஏன்னா 8 நாட்கள் 9 நாட்கள் இருக்குது பொங்கல் லீவில், எல்லாருமே பார்க்கட்டுமே அப்படின்னு நினச்சி தான் அவங்க வராங்க. அடுத்து தான் அவங்களுக்கும் தெரியும்ல எந்தளவு ஒரு காம்படிஷனில் வரும்போது நம்மளுக்கான ஒரு சஸ்டெயின் ரெவன்யூ எப்படி வருது இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும்ல. ஏன்னா சோலோ வந்து ஜெயிக்கிறது வேறு, காம்படிஷனில் வந்து ஜெயிக்கிறது தான் மிகப்பெரிய ஒரு மஜா நாடியோகளில். அதாவது அதாவது ஜெயிக்கிறது அப்படின்றத விட வசூலில் எந்த படம் சாதனை பண்ணுறது ஒரு பெரிய கிக்கு தான். ஓகே ஓகே, ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரெண்டு பேருக்குமே நம்பிக்கை இருக்குது அவங்க படத்தில், அதனால தான் ரெண்டு பேருமே தைரியமாக வராங்க. சார் இப்போ ரீசெண்டாக வந்து விஜய் சார் ரொம்ப நாளைக்கு அப்புறமா திரும்ப திரும்ப அவருடைய ஃபேன்ஸை கூப்பிட்டு ஒரு மீட்டிங் நடத்துறது, ஸோ அது ரொம்ப நாளைக்கு அப்புறம் நடந்திருக்கு. இது எப்படி பேசுகிறாங்கன்னா ஓகே வாரிசு விசஸ் துணிவு இது எப்படி எதிர்கொள்றதுன்னு விஜய் சார் சைட்லேருந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாரு, அதுக்காக தான் இந்த மீட்டிங்லாம்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு தெரிய வந்து அது எதுக்காக இல்லை, இதெல்லாம் நம்ம ஓவராக ரீட் பண்ணுற மாதிரி இருக்கு எனக்கு. ஏங்க ஒரு நடிகர் வந்து அவருடைய ரசிகர்களில் பார்க்கறது தப்பா? ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ படம் ரிலீஸ் இல்லை இல்லை படம் ரிலீஸ், அதாவது நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணலனாலும் தப்புன்றீங்க, மீட் பண்ணாலும் தப்புன்றீங்க, அதுக்கு ஒரு காரணம் கற்பிக்கிறீங்க, அப்படி பண்ண முடியாது. அதாவது அவரால் வந்து இப்போது நிறைய நடிகர்கள் இப்போ பாருங்கள் லத்தி படத்துக்காக விஷால் அவர்கள் வந்து ஊர் ஊராக போய் ப்ரொமோஷன்லாம் பண்ணிட்டுருக்காரு, விஜய் சாரால் அது பண்ண முடியாது. இப்போ அப்படி எடுத்துங்களேன், விஷால் அவர்கள் வந்து மதுரை கோயம்புத்தூர் திருச்சி எல்லாம் போய் ப்ரொமோஷன் பண்ணியிருக்காருல, இதே மாதிரி விஜய் சார் என்ன பண்ணுறாரு எல்லா டிஸ்ட்ரிக்ட் ரசிகர்களும் கூப்பிட்டு மீட் பண்ணி அவங்க கூட பேசுகிறாரு. அங்கே என்ன மீட் பண்ணி விஷால் பண்ணிட்டுருக்காரோ அந்த ஊருக்கு போயிட்டு அதை வந்து விஜய் சார் இங்கேயே பண்ணுறாரு, அது பெரிய விஷயம் இல்லை. மிகப்பெரிய லெவலில் ஃபேன்ஸ்க்கெல்லாம் ஹாப்பினஸ் தானே, அதாவது எங்களை வந்து தலைவர் கூப்பிட்டு பேசிட்டாரு இனிமேல் வந்து இந்த படத்தை வந்து கொண்டாடிடுவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வருது இல்லை. ஸோ ஓவராலாக விஜய் சார் அவளால் முடிஞ்ச சப்போர்ட் ஒரு படத்துக்கு கொடுக்குறாரு, அடுத்ததாக தன்னுடைய ரசிகர்களோட தொடர்ந்து பயணிக்கணும்னு நினைக்கிறாரு. அது அவரை பொறுத்தவரையும் அவர் பண்ணுற ரூட் வந்து ரொம்ப சரியாக இருக்குது. இப்போது அஜித் சாரை பொறுத்தவரை என்ன பண்ணுறாரு, இந்த வேலை இந்த மீட்டிங்கெல்லாம் வாங்க தொடர்ந்து ஒரு விஷயம் வந்துட்டே இருக்கு. அஜித் சார் பொறுத்தவரையும் விஜய் சார் அவருடைய இந்த படத்துக்கு எந்த வகையிலும் எதுவும் குறையாடக்கூடாது, படத்தினுடைய ஹைப் தொடர்ந்து இருக்கணுன்றதுக்காக அவருடைய சைடு என்ன பண்ணமோ அதை கரெக்டாக பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ரெண்டு பேருமே பர்ஃபெக்டாக மார்க்கெட்டிங் அவங்க படத்தை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய பேட்டர்ன் வேறு மாதிரி இருக்கே தவிர ரெண்டு பேருமே அழகாக அந்த படத்தை கொண்டு போய் மக்கள் மத்தியில் ரீச் ஆகிருக்கு. இன்றைக்கி இத்தனை ஊடகங்கள் இவ்வளோ இன்டர்வியூஸ் பண்ணிட்டுருக்கீங்க, வாரிசு விசத்துணிவுன்னு பேசிட்டே இருக்கீங்க, இந்த படத்துக்கு இவ்வளோ பெரிய 200% ஐப்பு கொண்டு வந்திருக்கீங்கன்னா அதுக்கு எல்லாமே காரணம் அவங்க பண்ணிட்டு இருக்கிற அந்த சஸ்டெயினபிள் மார்க்கெட்டிங் தான். காண்ட்ரோஸ் எதனால அவங்க சொல்றாங்கன்னா இதே வந்து ஒரு தெலுங்கு இண்டஸ்ட்ரியில சொல்ல முடியுமா? இப்போ ஒரு மகேஷ் பாபு சாரோட படம் ரிலீஸ் பண்ணாருன்னா இங்கே மகேஷ் பாபு அவர்கள் தான் நம்பர் ஒன், அல்லு அர்ஜுன் நம்பர் டூன்னு அங்கே நம்பர் சொல்ல முடியாமல் இதனால் இங்கே தமிழில் மட்டும் அவர் சொல்ல முடியாது, இல்லை எந்த ஒரு ஆங்கிளில் அவங்க சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க சார்? இல்லை எனக்கு தெரியல, ஏன்னா நீங்கள் கேட்குற கேள்வி ரொம்ப கரெக்டான கேள்வி. இப்போ வந்து யார் நம்பர் ஒன் நம்பர் டூன்ற டிஸ்கஷன்லாம் வந்து ஆந்திர பிரதேசில் அவர் பண்ணதில்லை. இங்கே தமிழ்நாட்டில் ஏன் இப்படியெல்லாம் பேசி தேவையில்லாத ஒரு கான்ட்ரவர்சி உருவாக்குறான்னு எனக்கு தெரியல. என்ன பொறுத்தவரையும் வந்து இது இந்த கான்ட்ரவர்சிக்கெல்லாம் இந்த நேரத்தில் இது அவசியம் இல்லை. திருப்பூர் சுப்பிரமணியம் சார் ஒரு இன்டர்வியூவில் உங்கள் இன்டர்வியூவில் கூட சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா எந்த படத்துக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் நிறைய வராங்களோ அந்த படத்துக்கு வசூல் வந்து ரொம்ப ஒரு 2-3 வாரம் வந்து தொடர்ந்து இருக்கும். அப்படின்னா ஓவரால வசூல் சாதனை. இப்போ அஜித் சாருக்கு எடுத்து பாருங்களேன், அவருடைய மிகப்பெரிய வசூல் சாதனை பண்ண விஸ்வாசம் படம் பார்த்தீங்கன்னா அது ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான படம். ஒன்லி யூத் அதாவது இளைஞர்கள் மத்தியில் மட்டும் வரவேற்பு பெறுற ஒரு படத்துக்கு வசூல் வந்து ஓவரால கம்மியாக தான் இருக்கும். கம்மியாக இருக்கும் நான் சொல்ல ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கும், யூத் எவ்வளோ அந்த படத்தை பார்க்குறாங்களோ அவ்வளோதான் நம்மளுக்கு ரெவன்யூ கிடைக்கும். ஆனால் ஒரு மாசா எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸும் ஏபிசி அதாவது ஏ சென்டர் பி சென்டர் சி சென்டர் எல்லா சென்டர் ஆடியன்ஸும் ஃபேமிலி ஆடியன்ஸ் ஒரு படத்தை பார்க்கும்போது தான் மிகப்பெரிய அளவில் வசூல் வந்து நிற்கும். அதாவது நான் சொல்கிறது சஸ்டெயின் கலெக்ஷன். ஓப்பனிங் கலெக்ஷனை பொறுத்தவரையும் அந்த 4 நாட்கள் வேழன் வெள்ளி சனி ஞாயிறு ஞாயிறு பொங்கல் அது பிறகு மண்டே பார்த்திங்கன்னா மாட்டுப்பொங்கல் அது பிறகு வந்து டியூஸ்டே வந்து காணும் பொங்கல் அந்த 6 நாட்கள் பார்த்திங்கன்னா டவுட்டே வேணால் ரெண்டு படமும் ஈக்குவலாக தான் ஓடிட்டுருக்கு போகுது ரேஸில். அது பிறகு வெனஸ்டேலேருந்து பார்க்கணும், புதன்கிழமையிலேருந்து இந்த ரேஸில் எந்த படம் இருக்க போகுது, எந்த படம் வந்து சஸ்டெயின் பேஸில் கலெக்ட் பண்ண போகுது, எது நம்பர் ஒன் படமாக மாறப்போகுது இதெல்லாம் அப்புறம் தான் சொல்ல முடியும். இதனால் இந்த நேரத்தில் இந்த மாதிரி கான்ட்ரவர்சி இல்லாமல் இதை வந்து எங்களுக்கும் ஈக்குவலாக ஸ்க்ரீன் கிடைக்கணும்னு அவர் சொல்லலாம். தில்ராஜ் சார் வந்து இப்போ முன்னாடி வாரிசு தான் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போதுன்னு 100% முடிவு பண்ண படம், துணிவு வந்து ஒரு 1 மாதத்துக்கு முன்னாடி தான் சொன்னாங்க. ஒரு அவர் ஒரு கால்குலேஷன் வந்துருப்பார்ல லைக் 800 ஸ்க்ரீனில் வாரிசு போட்டுடலாம், அதுக்கேற்ற மாதிரி ஆந்திராவிலையும் இப்படி பிளான் பண்ணிக்கலான்னு. ஒரு இப்போ அவருக்கு அது ஒரு ஷாக்காக இருந்திருக்குமோ, என்னடா நம்ம ஒரு 800 பிளான் பண்ணி வச்சிருந்தோம், இப்போ துணிவால் இந்த 800 வந்து ஒரு 500 550 மாறுது, அது அவருக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கு. அவருக்கு எந்த வகையிலும் பாதிப்பு இல்லை இல்லை. இப்போ அவர் வந்து லலித் சாருக்கு வித்தாச்சு, இப்போ எந்த பிரச்சனை வந்தாலும் அது லலித் சாருக்கு தான் வரப்போகுது. ஓவரால் ரெவன்யூ அவர் எடுக்க போகிறாரா இல்லையான்றது லலித் சாருக்கு தான் பிரச்சனை.
இப்போது லலித் சார் இதை பற்றி எந்த பிரச்சனையும் பண்ணலையே, அவர் ஸ்மூத்தாக வந்து ரெட் ஜெயின் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸ்மூத்தாக எப்படின்னா ரெட் ஜெயின்டோட கோஆப்ரேட் பண்ணி ரெட் ஜெயின் கூட பேசி நம்ம படத்தை ப்ராப்பராக ரிலீஸ் பண்ணணும், அது மூலமாக ரெண்டு பேருக்குமே ரெவன்யூ கிடைக்கணும் அப்படின்ற நோக்கில் தான் அவர் பயணிச்சுட்டு இருக்காரு. தவிர இங்கே வந்து அன்னசரியாக ஒரு இஷ்யூ பண்ணணும்னு லலித் சார் நினைக்கல. அப்படி இருக்கும்போது படத்தை வித்துட்ட பிறகு எதுக்கு இவர் இவ்வளோ பெருசாக பேசிட்டு இருக்காரு, இல்லை ஒரு இது வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆகிடுச்சு தமிழ்நாட்டில், இதுக்காக நான் போய் திரு உதயநிதி அவர்களை பார்க்க போகிறேன், இப்படிலாம் வந்து தேவையில்லாமல் பொலிட்டிக்கல் கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா உதயநிதி சார் இப்போ தான் வந்து மினிஸ்டராக இருக்கார், அவரை சினிமாக்குள்ளே திருப்பி இழுத்து இந்த மாதிரி ஒரு ஃபேன் வார் மத்தியில் உதயநிதி சாரை வந்து ஒரு நெகட்டிவாக ப்ரொஜெக்ட் பண்ணுறது எந்த வகையிலுமே என்னால் ஒத்துக்க முடியாது. என்னை பொறுத்தவரைக்கும் வந்து உதயநிதி சாருக்கு இது சம்மந்தமே இல்லாத போது அவர் பேரை இழுத்து நான் அவரை போய் மீட் பண்ண போகிறேன், அவர் வந்து பேசி நம்பர் ஆஃப் ஸ்க்ரீன்ஸ் இன்க்ரீஸ் பண்ண சொல்ல போகிறேன், இதெல்லாம் வந்து எப்படின்னா இப்படி பேசினா தான் மிகப்பெரிய லெவலில் பப்ளிசிட்டி ஆகும், இதாவது மிகப்பெரிய லெவலில் ஒரு கான்ட்ரவர்சி உருவாக்க முடியும்னு நினச்சி பேசினாரா, இல்லை விஷயம் தெரியாமல் இப்போ சொல்லிட்டாரா, அதாவது தமிழ்நாட்டில் இப்படி ஒரு ஃபேன் வார் போயிட்டுருக்கு, இந்த நேரத்தில் நம்ம வந்து அன்னசரியாக இது மாதிரி பேசி ஒரு விஷயத்த கிளற வேணாம் அப்படின்னு அவர் தெரியாமல் பண்ணிட்டாரான்னு தெரியல. ஸோ தமிழ்நாடோட நிலைமை இந்த மாதிரி இருக்குது. ஸோ என்ன கேரளாவா அங்கே எப்படி என்ன மாதிரி பிளான் பண்ணுறாங்க வாரிசு விசஸ் துணிவு? இன்ஃபேக்ட் ஒரு மாதம் முன்னாடி வரைக்கும் என்ன ஒரு பிரச்சனைனா ஆந்திராவில் வந்து சங்கராந்தி வருது, ஸோ டைரக்ட் தெலுங்கு மூவிஸ் தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க, தமிழ் மூவிஸ்க்கு வந்து கொஞ்சம் ஒரு வீக் அப்புறம் ரிலீஸ் பண்ணலாம், குறிப்பாக வாரிசு மத்தியில் ஒரு பெரிய எதிர்ப்பே இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் தில்ராஜு சார் வந்து என்ன மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்கல. ஸோ மற்ற ஸ்டேட்டில் எப்படி இது பிளான் பண்ணுறாங்க தெரியல. இது வந்து ஆந்திரா தெலுங்கானா பொறுத்தவரையும் டெஃபினட்டாக தில்ராஜு சாரோட இன்ஃப்ளூயன்ஸ் பயங்கரமாக இருக்கும். ஓகே, ஏன்னா அவர் கண்ட்ரோல்லேயே கிட்டத்தட்ட 450 ஸ்க்ரீன் இருக்குது. அதில் என்ன சொல்கிறாங்க, நைசாம் அண்ட் வைசாக் டெரிட்டரியில் அவருடைய கண்ட்ரோலில் 450 ஸ்க்ரீன் இருக்குது, அதில் கிட்டத்தட்ட 250 ஸ்க்ரீன் வந்து வாரிசு படத்தை போட்டிருக்காரு. இதெல்லாம் நான் சொல்கிறது சிங்கிள் ஸ்க்ரீன். ரெண்டு பெரிய படங்கள் வருது, எது ஒன்று வந்து சிரஞ்சீவி சார் படம் வருது, இன்னொன்று பாலையா சார் படம் வருது. ஆனால் அந்த ரெண்டு படங்களுக்கு 100 ஸ்க்ரீன் தான் கிடைக்க போகுது, ஆனால் 250 ஸ்க்ரீன் வந்து இந்த படத்துக்கு வாரிசுட்டு தான் கிடைக்க போகுது. அந்தளவு அவர் கண்ட்ரோல் வச்சுருக்காரு. இப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இப்படி அவருடைய மிகப்பெரிய ரிலீஸ் பண்ணுறது பட்டு ஓவராலாக வாரிசு ஆந்திரா தெலுங்கானா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 600 ஸ்க்ரீன் ரிலீஸ் ஆகும். ஆனால் இதே நம்ம வந்து துணிவுக்கு கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் இவங்க நடுவில் மாட்டி முடிக்க போகிறார். என்ன காரணம்னா, ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா தில்ராஜ் சாருடைய ஸ்ட்ராங் கண்ட்ரோல் அந்த மார்க்கெட்டில் இருக்கிறது, அடுத்ததாக சிரஞ்சீவி சாருக்குன்னு ஒரு பெரிய ஹோல்டு இருக்குது, அவங்க வந்து பெரிய லெவலில் ரிலீஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, பாலையா சாருக்கு ஒரு பெரிய மாஸ் இருக்குது. இப்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த மூணு படங்கள் நடுவில் வர துணிவுக்கு வந்து கண்டிப்பாக கம்மியான ஸ்க்ரீன் தான் கிடைக்கும். இப்போது தெலுங்கு டிஸ்ட்ரிபியூஷன் உரிமையை வாங்கின இப்போது துணிவு படத்தினுடைய வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது. அப்படி இருக்கும்போது அவ்வளோ பெரிய ஆள்னா இந்த மாதிரி ஒரு லெவலில் கிடையாது அப்படின்னும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக தான் மாறப்போகுது. ஸோ ரெவன்யூ வைஸ் பார்த்தீங்கன்னா வாரிசுக்கு வந்து மிகப்பெரிய எட்ஜ் வந்து தெலுங்கில் இருக்குது. ஓ, கேரளாவில் சைடு, கேரளா கர்நாடகா பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து அது விஜய் சாருடைய மிகப்பெரிய மார்க்கெட்டு. கேரளா வந்து பெரிய மார்க்கெட். விஜய் சாருடைய இது பார்த்தீங்கன்னா கேரளாவில் நீங்கள் போய் ட்ராவல் பண்ணி பாருங்கள், நிறைய இடத்துல நம்ம ஊரில் போர்டு பார்க்குறல்ல, ஃபேன்ஸ் கிளப், ஃபேன்ஸ் கிளப் போர்டு அந்த மாதிரி நான் நிறைய ஊரில் பார்த்துருக்கேன். ட்ரிவாண்ட்ரம், கொச்சி, காலிக்கட், எங்கே போனாலும் விஜய் சாருடைய போர்டு பெருசாக இருக்கும். ஓகே, தளபதி விஜய் ரசிகர் மன்றம் அப்படின்னு நிறைய இருக்கும், கேரளாவில் போட்டிருப்பாங்க. அந்தளவு வந்து கேரளாவில் மிகப்பெரிய மாஸ் இருக்குது, அவருக்கான ஓப்பனிங் பிரம்மாண்டமாக இருக்கும். கர்நாடகாலையும் அதே மாதிரி அவருக்கான ஒரு மாஸ் இருக்குது. ஸோ ஓவராலாக சவுத் லெவலில் பார்த்தீங்கன்னா வாரிசுக்கு வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது, பெரிய லெவலில் வசூல் சாதனை அந்த படம் பண்ணும்போது. ஆனால் தமிழ்நாடு தியேட்டர்கள் வரும்போது வேறு மாதிரி, நான் இப்போ இதுவரையும் பேசின மாதிரி தான் ஒரு ஈக்குவலான ஒரு ஃபுட்டிங்கில் வாரில் தான் இருக்கும். ரைட் ரைட். சார், ரீசெண்டாக திருப்பூர் சுப்பிரமணியம் சார்கிட்ட பேசும்போது அவர் என்ன சொல்லியிருந்தார், தீபாவளி ரிலீஸ் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து சொல்லியிருந்தார், முதல்ல வந்து கிட்டத்தட்ட 65% தியேட்டர் ஒன்று சொல்லி எங்களுக்கு பிரின்ஸ் தான் வேணும்னு சொல்லிட்டு விடாப்படியாக கேட்டாங்க, 35% சர்தார் கேட்டிருந்தாங்க, படம் ரிலீஸ் ஆகி ஒரு மூணாவது நாளே ரிசல்ட் என்னென்னு தெரிஞ்ச பிறகு மற்ற தியேட்டர் ஒன்று எங்களுக்கு சர்தார் பிரிண்ட் கொடுங்கன்ற மாதிரி கேட்டாங்க. பட் வாரிசு துணிவுக்கு இந்த மாதிரி நிலைமை வராது இல்லை சார், லைக் மாற வேண்டியதோ அந்தளவுக்கு குறையெல்லாம் வராது. அஜித் சாருக்கு வந்து அந்தளவு வந்து மார்க்கெட் ஒரே நாளெல்லாம் போயிடாது அது மாதிரிலாம். இது வந்து நீங்கள் பிரின்ஸ் அண்ட் இது எடுக்கும்போது என்னச்சுன்னா, பிரின்ஸ் படத்துக்கும் சர்தார் படத்துக்கும் காம்படிஷன் அந்தளவு எப்படி வரலன்னா, பிரின்ஸ் வெளிவந்த ஃபஸ்ட்டு ஷோ பண்ண உடனே அவர் ரொம்ப நெகட்டிவ் டாக், மிக்ஸ் டாக் வந்த உடனே எல்லாருமே சர்தார் படம் நல்லாயிருக்குன்னு டாக் வந்தது. அதனால் எல்லோரும் என்ன கேட்டாங்க, தெரியறவங்களாம் எங்களை சர்தார் கொடுங்க அப்படின்னாங்க. அப்போ கூட ரெட் ஜெயின் என்ன சொன்னாங்க, இல்லை மூணு நாட்கள் அந்த தீபாவளி 4 வருது பார்த்தீங்களா, அது வரையும் சேஞ்ச் பண்ணாதீங்க, தீபாவளி பிறகு மாற்றிங்க அப்படின்னாங்க. ஸோ 4 பிறகு தான் நம்மளுக்கு அலோவே பண்ணாங்க ஷோஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. அது யார் அலோவ் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுக்கல, இல்லை டிஸ்ட்ரிபியூட்டர் தானே பண்ணோம். ஓகே, டிஸ்ட்ரிபியூட்டர் தான் வந்து தியேட்டர் ஓனருக்கு பண்ணோம். இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் சினிமாவில் 2 படம் போட்டிருந்தோம், ஆனால் டக்குன்னு நான் மாற்ற முடியாது, ஏன்னா நான் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்லி ஆகணும், சார் பெரிய ஸ்க்ரீன்லேருந்து நான் சிட்டி ஸ்க்ரீன் போட போகிறேன் அப்படின்லாம் நான் சொல்ல தரால் பண்ண முடியாது. என்னுடைய இஷ்டமாக நான் பண்ணக்கூடாது, ஏன்னா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் நம்மளுக்காக ஒரு படத்தை கொடுத்துருக்காரு, அவருக்கு நான் ரெவன்யூ எடுத்து கொடுக்குறது என்னுடைய பொறுப்பு. அவர் ரெவன்யூ ஷேரில் தான் கொடுத்துருக்காரு, நம்மளை எம்ஜின்னு சொல்லலை. இப்போ நான் ரெவன்யூ ஷேர் எடுக்கும்போது நான் ஒரு படத்தை குறைக்க போகிறேன், நம்பர் ஆஃப் ஷோ குறைக்க போகிறேன், இல்லை பெரிய ஸ்க்ரீன்லேருந்து சின்ன ஸ்க்ரீன் மாத்திரேன்னா அவங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லி ஆகணும். அவங்க என்ன சொன்னாங்க, சார் இந்த தீபாவளி லீவ் நாட்கள் 4 மட்டும் விட்டுருங்க, அது பிறகு நீங்கள் மாற்றிங்கன்னாங்க. 4 கழிச்சு எல்லாருமே மாற்றிட்டாங்க, எல்லாருமே என்ன பண்ணாங்க, சர்தாருக்கு போட்டுட்டாங்க. இப்போ இந்த இது இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அட்வான்டேஜ் எப்படி வருதுன்னா,
இந்த வேளக்கிழமை ரிலீஸ் ஆகுது படம். அது பிறகு நீங்கள் பொங்கல் எப்போ வருது? சண்டே வருது. இல்லை 100% கன்ஃபார்மாக வேளக்கிழமை தான் ரெண்டு பேருமே ரிலீஸ் வராங்க 12ஆம் தேதி. இப்போ வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை தான் நம்மளுக்கு வந்து திங்கள் மாட்டுப்பொங்கல், அப்புறம் செவ்வாய்க்கிழமை வந்து காணும் பொங்கல் இப்படின்னு வரிசையாக போயிட்டே இருக்குது. இப்போ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள் தான் இருக்குது வீக்கெண்டுக்கு, திருப்பி ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே. அதனால் அந்த சண்டே வரையும், அதாவது இந்த தேர்ஸ்டே ஆரம்பித்து அடுத்த சண்டே வரையும் யாருமே ஷோ இதெல்லாம் மாற்ற முடியாது. என்ன பண்ணலான்னா, வாரிசுக்கு ப்ரெஷர் அதிகமாக இருக்குன்னு வச்சிங்களேன், எக்ஸ்ட்ரா ஷோஸ் நைட்டெல்லாம் போட்டுட்ருப்போம். இப்போது துணிவுக்கு ப்ரெஷர் அதிகமாக இருக்குன்னா துணிவுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஷோஸ் நைட்டெல்லாம் போட்டுட்ருப்போம். இதான் நடக்கும். எப்படி நடந்தது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? கேஜிஎஃப்ல பீஸ் கேஜிஎஃப் வரும்போது என்ன பண்ணோம்? 24 ஹவர் ஷோலாம் ஓட்டினாங்க. கேஜிஎஃப் ஓட்டணும், ஏன்னா எல்லாமே லாக்டு. பீஸ்ட் ஷோ போட்டாகணுன்ற ஒரு லாக்கிங் இருக்கு, ஒரு வாரம் நம்ம போட்டாகணும். இதுக்கு டிமாண்ட் அதிகமாக, இதுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்கும்போது என்ன பண்ணோம்? எக்ஸ்ட்ரா ஷோஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக கேஜிஎஃப் 2 போட்டோம். அது எந்த படத்துக்கு எக்ஸ்ட்ரா ஷோ போட போறன்றது ப்ரெஷர் பொறுத்திருக்கு. இந்த பொங்கலுக்கு இந்த 1 AM ஷோஸ் எதிர்பார்க்கலாமா சார்? இல்லை, இப்போதைக்கு வந்து அந்த மாதிரி பிளானே இல்லை. இப்போ ஏன்னா வேர்ல்டு வைட் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ஓவர்சீஸ் ஸ்கிரீனிங் டைம் கொடுத்துருக்காங்களே, அந்த ஸ்க்ரீன் படி பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ்நாட்டில் 5 மணிக்கு தான் ரிலீஸ் ஆக முடியும். ஓகே, அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, முந்தின நாள் நைட்டு அங்கே கொடுத்துருக்க டைமுக்கு இங்கே தான் பண்ண முடியும். 1 AM இன்னும் 3 ஹவர்ஸ் முன்னாடி அங்கே போட முடியும் ஓவர்சீஸில், அதை அலோவ் பண்ணல. ஸோ அதனால் ஓவராலாக டைம் போட பார்த்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைட் இந்த 2 படங்களுமே 5 மணிக்கு வெளியாகும். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்ன மாதிரி என்னதான் வெளியில் இவ்வளோ பிரச்சனைகள் பண்ணாலும் கண்டிப்பாக படம் ரிலீஸ் ஆக போகுது, 2 படமும் வெற்றி அடையணும்னு தான் தமிழ் சினிமா ரசிகர்களும் விரும்புகிறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி முன்னாடி டீசர் ட்ரெய்லர்லாம் வந்துட்ட பிறகு இன்னும் இதை பற்றின கால்குலேஷன்ஸ் அனாலிட்டிக்ஸ்லாம் இன்னும் அதிகமாக நீங்கள் சொல்வீங்கன்னு நம்புகிறோம். கண்டிப்பாக எனக்கு வந்து கண்டிப்பாக அதனுடைய ஒரு விஷுவல் வந்தால் தான் நம்ம சொல்ல முடியும் எந்த மாதிரி ஒரு வைடர் சப்பீல் இருக்க போது, எந்த படத்துக்கு இருக்க போதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போதைக்கு இந்த கான்ட்ரவர்சி எல்லாமே, இப்போ தில்ராஜ் சார் பண்ண கான்ட்ரவர்சியும் இந்த படத்துக்கு ஒரு ஹைப்பு தான், வாரிசுக்கு ஹைப்பு தான், துணிவுக்கு வந்து அதுக்கான ஹைப்பு தான். ஸோ தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கட்டும், நீங்களும் இன்டர்வியூ பண்ணிகிட்டே இருங்க, பேசிட்டே இருங்க, படத்துக்கான ஹைப் கொடுங்க. ரொம்ப நன்றி. கண்டிப்பாக, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இந்த வீடியோவை வழங்குவோர் BOFTA Film Institute and from the Masters. பிசு பிசுப்பில்லாத சன்லைன் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில், 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன், 100% கேரண்டீட்.